ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஏசையா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான ஜனமே, கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிறார். அநேக துக்கம், அநேக பாரங்கள் உங்கள் இருதயத்தை துளைத்திருக்கலாம். உங்களை குறித்து அநேகர் பழி போடலாம். உங்களுக்கு பின்னாடி அவதூறு வார்த்தைகள் பேசலாம். நீங்கள் துக்கப்படும்படியாக அநேக வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி பேசியிருக்கலாம். கர்த்தர் உனக்காய் வழக்காட போகிறார். ஆம், என் அன்பு தேவப்பிள்ளை, இந்த வசனத்தை படிப்போமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நம் தேவனாய கர்த்தர் இந்த நாள் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியிலும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆயுதம் என்றால் என்ன? நமக்கு விரோதமாய் எழும்புகிற வார்த்தைகள். ஒரு வார்த்தை அநேக நம்மளை குறித்து பழி போட்டிருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம். வேலையில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி அநேகர் பொய் சாட்சி சொல்லியிருக்கலாம். குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளையோ உங்களையோ நெருக்கும்படிய அநேக சூழ்நிலை வந்திருக்கலாம். கர்த்தராகிய தேவன் இந்த நாள் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று. ஆம் பிரியமான சனமே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் என்றால் எப்படிப்பட்ட சத்ருவின் தந்திரங்கள். சில பேருக்கு மாந்திரிகம் மூலமாய் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். சில பேர் உங்கள் பின்பாக நீங்கள் அழியும்படியாக சில அவதூறு வார்த்தைகள் பேசியிருக்கலாம். சில பேர் உங்களுக்கு விரோதமாய் நீங்கள் பாவத்தில் விழும்படியாக சில குழி வெட்டியிருக்கலாம். இல்லை உங்களை மாட்ட வைக்கும்படியாக, இல்லை நீங்கள் தவறு செய்யும்படியாக, இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் சிதறடிக்கும்படியாக அநேக சதி வலைகள் உங்களுக்கு விரோதமாய் சத்ரு எழுப்பியிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் இந்த நாள் சொல்லுகிறார், அவன் எழும்பின உங்களுக்கு விரோதமாய் ஏவின ஒரு ஆயுதமும் வாய்க்காது என்று. ஆம் பெரிய மனுஷன், நிறைய பார்ப்போம். நம்ம மிலிட்ரி எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா, நம் நாட்டை பாதுகாப்பதற்கு நம் நாட்டுக்கு விரோதமாய் போர் தொடுத்தால் அவர்களை அழிப்பதற்கு மாட்டை பாதுகாப்பதற்கு நிறைய வெப்பன்ஸ், கப்பல் படை, தரைப்படை, வானம் படை, இந்த மூணு படையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்பன்ஸ். நம்மளும் இன்னைக்கு பார்க்கலாம், நிறைய காரியங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் நியூஸில். நிறைய ஆயுதங்களை நம்ம இந்தியா மேனுஃபேக்சரிங் நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அது இல்லாத வெளி தேசத்திலிருந்து நம் தேசத்திற்கு அநேக இராணுவ கருவிகளை அவர்கள் வாங்கி கொண்டிருக்காங்க. பணத்தை அதிகமாய் செலவழித்து வாங்கி கொண்டிருக்காங்க. எதற்காக? நம் நாட்டை பாதுகாக்க. நமக்கு விரோதமாய் யாராவது எழும்புனா அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு. அக்காலத்தில் பார்த்தீங்கன்னா கத்தி இருக்கும், வில்லு இருக்கும், ஏனப்படை, குதிரைப்படை, அப்படின்னு நிறைய மனித படை அநேகம் இருக்கும்.
ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு வல்லமை உண்டு. கத்தி என்ன கிட்ட வரவங்களை சாவடிப்பது, வில்லுன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களை சாவடிப்பது. ஏனப்படை அது யாராக இருந்தாலும் சரி அதை மிதித்து போட்டு போயிடும். குதிரைப்படை அது மேலே உட்காந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி எதிரியை துரத்தி போய் அவங்கள சாவடிக்க முடியும். இப்போ கண்டுபிடிச்சது எல்லாம் இங்கே ஒரு பட்டன் தட்டினா அங்கே போய் அடிக்கும். ஒரு அணுகுண்டு போட்டால் அந்த தேசமே இருக்காது. அநேக வித்தியாசம் வித்தியாசமாக அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பெயர் வச்சுருக்கலாம். அதே போல் உங்கள் வாழ்க்கை அழிப்பதற்கு அநேகர் வார்த்தையை பயன்படுத்தலாம், சில தந்திரங்களை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வேலை இல்லாமல் போகணும், நீங்கள் கடனில் சிக்கணும், உங்கள் பிள்ளைக கஷ்டப்படணும், உங்கள் குடும்பம் வீடு கட்டக்கூடாது, உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடாது, கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது, கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அநேக அம்புகள் உங்கள் குடும்பத்திற்கு நேராக சத்துரு ஏவியிருக்கலாம். அந்த அம்புகள் அநேக அம்புகள் உங்களை தொற்றுருக்கலாம். அது நிமித்தமாய் சில விபரீதம் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கலாம். ஆம், என் அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட தந்திரங்கள்னா சரி உங்கள் குடும்பத்தை அழிக்கும்படியாக, உங்கள் தேசத்தை அழிக்கும்படியாக, உங்கள் ஊழியத்தை அழிக்கும்படியாக, உங்கள் வேலை சனத்தை அழிக்கும்படியாக, உங்கள் குடும்பத்தை அழிக்கும்படியாக, உங்கள் பிஸ்னஸை அழிக்கும்படியாக உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துரு எப்படிப்பட்ட தந்திரங்கள் ஏவினாலும் ஏற்கனவே ஏவியிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் முதற்கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு நேராகும், ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கு நேராகும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து அவர்கள் செய்கிற தந்திரங்கள் வாய்க்காது என்றாம். என் அன்பு தேவப்பிள்ளைகள், சின்ன நம்மளுக்கு விரோதமாக யாராவது குழி வெட்டினாவே நம்ம பயந்து போகும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலன்னு அநேகர் கால் பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை. முன்னெல்லாம் பெண் பிள்ளைக்கு தான் திருமணம் ஆகலை, இன்றைக்கி ஆண் பிள்ளைகளுக்கே திருமணம் ஆகாதபடி பெற்றோர் கதறுகிறார்கள். அப்படி திருமணம் ஆகிட்டாலும் சரி அந்த வருடத்திலே குழந்தை பிறக்குமா என்ற பெரிய கேள்விக்குறி, அழுவார்கள். சரி படிக்க வைக்கிறதே கஷ்டம், அப்படி படித்து முடிச்சுட்டா அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற படிப்புக்கேற்ற வேலை கிடைக்குமானா, அது கிடைக்கிறதில்லை இப்போ இருக்க சூழ்நிலை. இதுக்கு காரணம் என்ன? சத்ருவானவன். நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதபடியும் குழந்தை பிறக்கக்கூடாதபடியும் திருமணம் ஆகக்கூடாதபடியும் அநேக வலையை விரித்திருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் உங்களுக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் ஏவுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அது எப்படிப்பட்ட ஆயுதமாக இருக்கலாம், அவங்க பெரிய பலசாலியாக இருக்கலாம், அது சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்கலாம், கர்த்தர் உனக்கு முன்பாய் நிற்கிறவராக இருக்கிறார். ஆம் பெரிய மனுஷனுமே, இதற்கு முன்பாக நம்மளுக்கு முன்பாக சத்துரு குறுக்க நின்று நம்ம ஆசீர்வாதத்தை தடுத்தவனாக இருக்கலாம், ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் உனக்கு முன்பாக நின்று உனக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு பிரச்சனையும் கர்த்தர் உங்களுக்கு நேரிடாதபடி கர்த்தர் சிறைபிடிக்கிறவராக இருக்கிறார். ஆம் என் அன்பு தேவப்பிள்ளையே, இருந்த இடத்துலேருந்து ஒரு அலலியை சொல்லுவோமா? மன மகிழ்ச்சியோடு சோகத்தோடு இருக்கலாம், ஐயோ இந்த கடன் பிரச்சனை எப்படி தீரும், இந்த கடன் பிரச்சனைக்கு நான் மரித்து போகலாம் என்னும். சத்துரு நீ மரித்து போகும்படியாக சில அம்புகளை ஏவி இருக்கலாம், இல்லை நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடி சில அம்புகளை ஏவி இருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அம்புகள் இனி வாய்க்காதே என்று. ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசிங்க, இந்த நாள் உங்களுக்கு விரோதமாக ஏற்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவமாகியவே காண முடியும். அந்த வசனத்தை மீண்டும் படிப்போம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றம் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எந்த நாவும் நியாயத்தில் விளம்பும் எந்த குற்றங்கள் இருந்தாலும் சரி படிங்க, நீ குற்றப்படுத்துவாய். இதுவரையும் நம்மளை குற்றப்படுத்திருக்கோம் நிறைய நாவு, நீங்கள் சரியாக வேலை செய்யலை, நீ குடும்பம் நடத்தவில் ஆக்கில்லை, நீங்கள் என்ன பார்வை சரியில்லை, நடத்த சரியில்லை, ஜபம் சரியில்லை, ஊழியம் சரியில்லை,
இன்னும் அநேக காரியங்கள் உங்களை குற்றப்படுத்தும்படியாக. நம்ம கொஞ்சம் சூழ்ந்தா போதும், அநேக நம்மளுக்கு குற்றப்படுத்தும்படியான அநேக நாவுகள் எழும்ப ஆரம்பிக்கும். கர்த்தராகிய தேவன் இந்த நாள் சொல்லுகிறார், இதுவரை நம்மளை அநேக நாவுகள் குற்றப்படுத்தியிருக்கோம். கர்த்தர் சொல்ல, குற்றப்படுத்தின நாவுகளை நம்ம குற்றப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாள் ஒரு அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அநேக அம்புகள் உங்களை குற்றப்படுத்தும்படிய ஏவிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த நாள் நான் அந்த அம்பை உங்களுக்கு நம்ம மூலமாய் உங்கள் மூலமாய் அநேக உங்களுக்கு விரோதமாக எழும்புகளை குற்றப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்கள் பலத்தை பெருகு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆம் என் அன்பு தேவ பிள்ளை, ஒரு பிள்ளை படிக்கும் ஸ்கூலில், ஒரு பிள்ளை படிக்காது. வாத்தியார் சொல்லுவார், இந்த பிள்ளை நல்லா படிக்குது, இந்த பிள்ளை நல்லா படிக்கலைன்னு எக்ஸாம்பிள் சொல்லுவார். என்னென்னு, இந்த பிள்ளையை பார்த்து கற்றுக்கும், இந்த பிள்ளையை பார்த்து கற்றுக்கும். நம்ம படிக்காததுனால அந்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டவர்களாக இருப்போம். இதே சூழ்நிலை, இந்த பிள்ளையை காட்டிலும் அதிகமாக படிச்சிருந்தா, படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா நாம் பதில் பேசுவோம்ல. யார் குற்றப்படுத்தினார்களோ அவர்களை பார்த்து குற்றப்படுத்த முடியாத கர்த்தர் செய்ய போகிறார். ஆமாம் என் அன்பு தேவ பிள்ளையா, ஒரு வேலை சனத்தில் ஒரு சகோதரன் வேலை செய்து கொண்டிருந்தார். நல்ல வேலை செய்வார். திடீரென்று அவர் பலவீன காரணமாக வேலை செய்ய முடியல. காலில் சிறு ஆக்சிடெண்ட் ஆனதுனால கால் நடக்க முடியல. சரியாக நடக்கிறாரு, சரியாக நடக்க முடியல. அதனால் வெகு தூரம் போகிறது, நடந்து போய் சுறுசுறுப்பாக இருக்கிறது அவரால் முடியல. அந்த டைமில் புதிதாய் ஒரு சகோதரன் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். இதை பார்த்தவுடன் வேலை செய்கிற முதலாளி அநேக நேரம் குத்தி காட்டுவார், புதுசாக வந்த இந்த சகோதரன் வேலை செய்கிறார், நீ வேலை செய்யலை, நீ வேலைக்கு லாய்க்க இல்லை, நீ வேலையை விட்டு போனால் நல்லது என்று. இந்த சகோதரனும் தேவனத்தில் கதறி அழ ஆரம்பித்தார். கத்தர் கண்கள் திறக்கப்பட்டன. கத்தரின் பார்வை அந்த சகோதரன் பட ஆரம்பித்தது. அந்த பலவீனமாய் காணப்பட்ட அந்த கால் பலவீனங்கள் கத்தர் சுகப்படுத்தினார். பிறகு என்ன, அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். இன்னும் பழைய நிலையை காட்டிலும் இப்போது அதிகமாய் தன் முழு எனர்ஜியை போட்டு வேலை செய்ய ஆரம்பித்தார். வேலை செய்ய ஆரம்பித்த உடனே இந்த சகோதரனை, புதுசாக வேலை செஞ்சவனை பார்த்து, இந்த வேலை செய், இந்த வேலைக்கு இவ்வளோதான் டைம், நீ போய் செய் என்று குற்றப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த சகோதரனை உயர்த்தினார். ஆம் என் அன்பு தேவப்பிள்ளையா, முதலாளி வியந்து போனார். முதலாளி தன் செய்த தப்பை உணர ஆரம்பித்தார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கு நேரம் அதே வல்லம் இறங்கி கொண்டிருக்கு. நம்ம அநேக நேரங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால், நம்மளை குற்றப்படுத்திட்டால், நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விபத்திரம் ஏற்பட்டால், விபத்தோ ஒரு விபரீதமாக ஏற்பட்டால் நம்ம சோர்ந்து போய் காணப்படுகிறோம். அதற்கு எதிர்த்து நிற்கிறதில்லை, அதை போராடுவதற்கு முயற்சி செய்வதில்லை. கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு நேராக கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றும், உங்களுக்கு விரோதமாக பேசுகிற நாவுகளை கர்த்தர் நிர்மலமாக்க போட போகிறார். அவர்களை குற்றப்படுத்தும்படியாக கர்த்தர் இங்கே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறதாம் என் அன்பு தேவப்பிள்ளையே. நம்ம அநேக ஊழியம் செய்திருப்போம். ஊழியம் என்றால் வேலையாக இருக்கலாம், இல்லை தேவனுக்கு ஊழியமாக இருக்கலாம். படிங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதாம். பிரியமான ஜனமே, உங்களுக்கு என்று ஒரு நீதியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் வேலை சனத்தில் உண்மையாக வேலை செஞ்சுருக்கலாம், இல்லை ஊழிய பாதையில் உண்மையாக ஊழியம் செஞ்சுருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு விரோதமாக அநேக நாவுகள் எழும்பி நம்ம ஊழியம் செய்யக்கூடாதபடி அநேக தடைகள் இருந்திருக்கலாம். கர்த்தர் உனக்காய் கனத்தை கொடுத்துருக்கிறார். நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற அவர்களை நீதி நிமித்தமாய், அவர்களை குற்றப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம தலை குனிய ஆரம்பித்தது, எந்தெந்த சூழ்நிலையில் நம் வெக்கப்பட்டு போனோமோ அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆம் என் அன்பு தேவப்பிள்ளையே, உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த வேலையில்
இந்த வேலையில் கர்த்தர் உன்னை சிநேகிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியாதபடி உன் வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கலாம். அழுகியோடு புலம்பலோடு நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிற உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட அந்த ஆயுதத்தை நான் முறித்து போட்டேன். இனி கடன் பிரச்சனை கிடையாது, இனி வறுமை கிடையாது, குடும்பத்தில் கஷ்டம் கிடையாது. பிரிந்து போன குடும்பத்தை கர்த்தர் சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆமாம், அன்பு தேவப்பிள்ளை, கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் வார்த்தையின் மூலமாக உங்களை தொற்றுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் உடைத்திருப்பார் விசுவாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசித்திருந்தீங்கன்னா என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்க வாருங்க. இருந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம். முடியாதவர்கள் கைகளை குப்பி ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் என் பரலோக தகப்பனே, உம்முடைய வல்லமை இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைக மத்தியில் இறங்கட்டும். உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. என் தேவாதி தேவனே, இப்பொழுது எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு அம்புகளையும் நீர் முடியெடுத்து போடுவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம். அநேக குடும்பங்கள் அநேக அம்புகள் நிமித்தமாக, மரணத்தின் நிமித்தமாக, மரண கட்டுகளுக்கு நேராக போடப்பட்ட, மரண சூழ்நிலைக்கு நேராக போடப்பட்ட இந்த சூழ்நிலை மாறும்படியாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிற ஆண்டவர். எல்லா கடன் பாரங்கள் நீங்கிட்டோம். கடன் சுமை நீக்கிற தேவன் அப்பா, நீரே கடன் கொடுக்க ஆண்டவரே, கிருபையாய் ஆண்டவரே, அவர்கள் பாரத்தை சுமக்கிறவராக இருக்கிறார். கடனே இல்லாத வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறவராக இருக்கிறீர் அப்பா. அநேக குடும்பங்கள் பிரிந்த குடும்பம், சமாதானம் இல்லை. சமாதானத்தை எழுந்து பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கு நேராக, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கு நேராக அப்பா, என் சமாதானத்தை விட்டு சென்று சொன்னீர்கள். இப்பொழுது உங்கள் சமாதானம் கடந்து வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய சமாதானத்தை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. வியாதியோடு கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிற, வியாதி உங்கள் வாழ்க்கையில் இருந்திருந்தால் உங்கள் கரங்களை, எந்த பகுதியில் வியாதி இருக்கோ அந்த சரீரத்தில் விசுவாசத்தோடு கரங்களை வைங்க. கர்த்தர் இப்போ தொட்டு கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிற, சுகமளிக்கிற தேவனாக இருக்கிற, தழும்புகளால் சுகமாக்குவேன் சொன்னீர் ஆண்டவரே. உடைய வல்லமை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய மகிமை இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி. இப்பொழுது ஒவ்வொரு பலவீனப்பட்ட சரீரத்தை மாற்றுகிற தேவன், எல்லா கேன்சர் வியாதிகள் மாறட்டும், பிள்ளை இல்லாத திண்டாட்டங்கள் மாறட்டும், கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா நீர்க்கட்டிகள் மாறட்டும், மறையட்டும், அர்ஹதர்ஹதுலிவா. எல்லா பிபி சுகர் நார்மலுக்கு வரட்டும் ஆண்டவரே. இருதய அடைப்பு, இருதய ஓட்டையை சரிப்படுத்துகிற தேவன் நீர். வல்லம் அறங்கடும் எல்லா மூச்சு திணறுகள். இப்பொழுதே தேவ வல்லம் இந்த மூச்சு திணறோடு அவதிப்பட்டு கொண்டிருக்க சகோதரியை கர்த்தரோடு தொட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சுகம் கொடுத்து கொண்டிருப்பதுக்காக நன்றி ராச்சா அப்பா. வேலை இல்லாதவருக்கு மத்தியில், வருமானம் இல்லாதவருக்கு மத்தியில் இந்த வல்லம் அறங்கட்டும் ஆண்டவர். இப்பொழுது உங்களுடைய வல்லமை வருமானம் இல்லாத ஒவ்வொரு குடும்பத்துக்கு மத்தியில் மறங்கட்டும். தேவ ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவர. சமாதானத்தை கொடுங்க. எல்லா ஆயுதத்தையும் நீ முறித்து போட்டமைக்க நன்றி. இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறங்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். அன்பு தேவப்பிள்ளை, கர்த்தர் இந்த நாள் உங்களை தொற்றுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை தொற்றிருந்தால் கீழே இருக்க விலாசத்திற்கு உங்கள் சாட்சிகள் தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் சொத்துறோம். போன வாரம் நாங்கள் வந்து எங்கள் அண்ணனுடைய இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து கோல்டன் பீச்சில் வந்து சரியான மழை வரும்போது ஆட்டோவில் எங்களால் போகவே முடியல. ஆட்டோவில் வந்து 8 பேர் இருந்தோம் நாங்கள். ஆனால் வந்து மழை அதிகமாக அடிச்சதுனால ஆட்டோவை வந்து நாங்கள் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஆட்டோ நகர்ந்து போயிட்டே இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்போ ஏசப்பா கிட்ட ஜெபிச்சோம், ஏசப்பா உன் கரம் இந்த வல்லமை இந்த வந்து ஆட்டோ மேலே இருக்கணும் ஏசப்பா, எங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதம் ஆகாத நாங்கள் நல்லபடியாக ஊர் போய் சேரணும்னு சொன்னோம். அப்புறம் சுற்றி சுற்றி அடிச்சிருந்த காற்று உடனே நின்றுட்டு மழையை நின்றுச்சு. நல்லபடியாக நாங்கள் ஊருக்கு போய் சேர்ந்ததுக்காக கோடான கொடி நன்றி சொல்லுமே. இன்னும் சத்தமா கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த சபைக்கு வந்துதான் எங்க பேத்தி பிறந்தது. 3 நாளா ஒரே பேதி பயங்கரமா இருந்தது. ஆஸ்பத்திரி கூட்டின்னு போனோம். இந்த நல்லா ஆயிடுச்சுன்னா பாருமா, இல்லைன்னா அட்மிட் பண்ணணும்னு சொன்னோம்.
அப்பவும் பேதி நிக்கல. எங்க பையனை கேட்டேன், என்னப்பா பாஸ்டரும் பாஸ்டர்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி செய்யுங்க மனசும். பாஸ்டர்மா கேட்டேன், நீங்க அட்மிட்லாம் பண்ண வேணா, டாக்டர்கிட்ட கூட்டின்னு போவோம், நல்லா இருந்தோம், இப்ப நல்லா இருக்கிறா, நல்லா வளரா. கர்த்தர் கோடான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்க அக்கா பையன் வந்து சிஃபின் ஒரு கன்சர்ன்ல டைடல் பார்க்ல ஒர்க் பண்றான். அவன் தான் மெயின் அக்கௌண்ட்ஸ், எல்லாருடைய அக்கௌண்ட்ஸும் அவன் தான் பார்ப்பான், சேலரியும் அவன் தான் போடுவான். ஆனா அவனுக்கு மட்டும் எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டாங்க சேலரி. ஒரு நாள் என்கிட்ட வந்து, அம்மா என்ன மாதிரி எனக்கு வேற கன்சர்ன் போகலான்னு பாக்குறேன்னா, சரிப்பா பாஸ்டர்கிட்ட கூட்டிட்டு போங்கண்ணா, சரின்ட்டு போன மாசம் 7ஆம் தேதி அன்னைக்கு அவனை இங்க கூட்டிட்டு வந்துருந்தேன். பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ண, அவன் தான் சொன்னான் வேற கன்சர்ன் போகலான்ட்டு. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, வேற கன்சர்ன் போனீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமே பா அப்படின்னு. ஆனால் அவன் என்ன சொன்னான், இந்த கம்பெனியிலும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது, சரி பாருங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, இதிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு, சனி நான் வந்தது சண்டே, ஃப்ரைடே அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா எனக்கு வந்துட்டு சம்பளமும் உயர்த்தி ஒரு ப்ரொமோஷனும் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கிராமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்னுடைய மகன் வந்து ஒரு ஐடி கன்சர்ன்ல வேலை பார்க்குறான். அவன் வந்துட்டு எப்பவுமே என்ன வந்து, அம்மா என்னமா ரொம்ப கம்மியாக ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறாங்க, 2% 3%. அப்போ நான் பாஸ்டர் வந்து ஒரு நாள் நம் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரின்ட்டு ஜோமினிட்டு அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை அவனுக்கு ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாஸ்டர் வந்து வெட்னஸ்டே வந்தாங்கன்னு யோசிக்கிறேன் வீட்டுக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் 4:00 என்கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு, அம்மா இதை பாருங்க அப்படின்னா, நான் பார்க்காம அப்படியே வச்சுட்டு, சரி காலையில் அவங்க அப்பா பார்த்துட்டு அவர் சொன்னார், அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் ப்ளஸ் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு அதுக்கும் நான் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். பாஸ்டர் ஜோம் பண்ணதுக்காகவும் நான் பாஸ்டருக்கு நன்றி சொல்றேன். செலுத்துமா அதே மாதிரி என்னுடைய என்னுடைய மகனுக்கு 2017 நான் கல்யாணம் பண்ணேன். 2018 வந்து எல்லாரும் கேட்டாங்க, ஒரு வருஷம் ஆகிட்டோம் மகனுக்கு கல்யாணம் ஆகி, இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போ நான் சொல்வேன், கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எனக்கு நேற்றையாக தருகிறார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நவம்பரில் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, ஒருவேளை அதனால் அவருக்கு தள்ளி போட்டாரோ என்னமோ எனக்கு தெரியல. டிசம்பர் மாதம் அவ கன்சீவ் நான் ஆனா, ஆகஸ்ட்டில் நான் என்றைக்கு அவள் கன்சீவ் ஆகினாலும் அன்னையிலேருந்து நான் ரொம்ப ஜோமினேன், கத்தாவே அது நார்மல் டெலிவரியாக இருக்கணும், ரெண்டாவது அந்த குழந்தை வந்து 3.5 தான் இருக்கணும், 3.5 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 10ஆம் தேதி அன்னைக்கு நார்மல் டெலிவரியாக எனக்கு ஒரு பேரம் பிறந்திருக்கிறான். அதே மாதிரி டியூஸ்டே அன்னைக்கு நான் இங்கே வந்து அவள் சொன்னேன், அம்மா மஞ்சள் காமாலை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா அப்படின்ட்டு. நான் உபாச ஜபத்துக்கு வரும்போது நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி மஞ்சள் காமாலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 18 இருக்குது, 15 இருக்க வேண்டிய இடத்துல 18 இருக்குன்றாங்க. ஆனால் மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் 23-24 இருக்குது, நம்ம சின்னவனுக்கு மட்டும் 18 இருக்குமா அப்படின்னா, சின்ன பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு, சரிம்மா நீ கவலைப்படாத நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன. பாஸ்டர் சொன்னார், ஒன்றுமே இருக்காது சிஸ்டர், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபோன் வருது, அம்மா 15 இருக்க வேண்டிய இடத்துல 14 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நான் நன்றியோடு கத்திருக்கிறேன் ஜெபிதா பாஸ்டரும் அவர் குடும்பத்துக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன். சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. கரங்களை தட்டி சொல்லுமா, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவேன்னு ஒப்பு கொடுங்க. ஒரு 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 உலகத்தில் நிரந்தரமான ஒரு அன்பு கிடையாது, தேவனை சார்ந்து அப்பா நீரே எனக்கு எல்லாம் சொல்லுங்கள. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொல்லுமா சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல, சொல்லுங்களேன் இயேசுவே சுகமானே உம் வார்த்தையினால்
நான் சொல்லிக்கொள்ளங்களை தட்டி இந்த உலகத்தை யாரும் ஆண்டவர சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. அப்பா சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் எந்திரிச்சு நின்று இயேசுவே இயேசுவே தட்டி அவர் கிருபை நம்மளை தாங்கி கொண்டிருக்கு. அவர் கிருபை நிமித்தமாகி இந்த நாள் நம்ம ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கோம். இயேசுவே உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே, உம்முடைய கிருபை மகத்துவமானது சொல்ற உங்க கரங்களை தட்டி உன் கிருபையினால் நான் திகைத்துக் கொண்டே உன் பாசத்தினால் நான் திகைத்துப் போனே உன் கிருபையினால் கரங்களை உயர்த்தி உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே சொல்லுங்களேன், சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். சொல்லுங்களே, உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி எல்லாம் தட்டி போதாது போதாது எல்லாம் இயேசுவே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவாதி தேவனின் மார்பரிபமா ராஜாதி ராஜாவின மார்பரிபமா. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 600019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035848
9 0 4 1 9 IFC SBI 0 0 2 2 6. கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299 7 2 3 5. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.